ஹை கைஸ் இந்த வீடியோவில் எந்த பெஞ்சுக்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி விசஸ் டிசி மேட்ச்சுக்கான ஜிஎல் டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் செவன் டு சிக்ஸ் டிஃபரெண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபுல் அனாலிசிஸும் நம்ம பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோக்கு வருவோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காமனா நம்ம ஒரு டீம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டீமை பொறுத்தளவு நீங்கள் எல்லா லீக்ஸ்க்குமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கலாம் இப்போ இந்த டீமை மாடலாக வச்சு தான் ஒரு சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் டீம் நம்ம ஜிஎல்க்கு மேக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு டீம்ல ஒரே ஒரு பிளேயரை மாற்ற போகிறோம் ஜோஸ்வால் லிட்டில்ங்கிற பிளேயரை மாத்திட்டு அனதர் ஒரு பிளேயர் ஆஃப் டிசி சைடு கொண்டு வர போறோம் அண்ட் வைஸ் கேப்டனை சேஞ்ச் பண்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்றோம் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனையும் சேஞ்ச் பண்ண போறோம் அந்த ஒரு பிளேயர் ஜோஸ்வா லிட்டில் அவருக்கு பதிலாக யாரை எடுக்க போறோம் ஜோஸ்வா லிட்டிலுக்கு பதிலாக முகேஷ் குமாரை இந்த இடத்துல பிக் பண்ண போறேன் இன் வந்து பாத்தீங்கன்னா டிசி சைட் ஃபாஸ்ட் பௌலர் முகேஷ் குமார் நாலு பர்சன்டேஜ் அதாவது ரொம்ப ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணிருக்காங்க ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிலோ பல இருந்திருக்கு அப்படிங்கறனால போக மாட்டாங்க பட் ஜிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேஸ் ரொம்பவுமே முக்கியம் அவங்கள தான் உங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய ஒரு பிளேஸ் லோ பர்சன்டேஜ் பிக்கிங் பிளேயர் இந்த இடத்துல முகேஷ்குமாரை எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக யாரை வைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹர்டிக் பாண்டியா கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண போறோம் வைஸ் கேப்டன் தூக்கி யாருக்கு ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷித் கானுக்கு ட்ரை பண்ண போறோம் இந்த காம்பினேஷனை பொறுத்தளவு யாரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நூர் அகமதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம்

ட்ராப் பண்ணிவிட்டு குமாரை ட்ரை பண்ணும் குமாரை திரும்பியும் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹிருதிமன் ஷாகாவை ட்ரை பண்ண போகிறோம் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சேம் தான் கேப்டனை பொறுத்தளவு அக்ஷர் பட்டேல் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு ரஷீத் கான் இந்த இடத்துல முகேஷ் முகேஷ்குமார் ஒரு டீமில் வச்சோம் அண்ட் வைஸ் கேப்டன் ரஷித் கான்கு கொடுத்தோம் அண்ட் அனதர் டீமில் முகேஷ் கான் முகேஷ்குமார் திரும்பியும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஹிருமன் ஷாஹாவை வச்சு அண்ட் ரஷீத் கானே டைரெக்டாக வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் ஜிஎல் டீம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேப்டனையும் மாற்ற போகிறோம் அண்ட் ஒன் பிளேயரையும் மாற்ற போகிறோம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயரையும் இந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் ஆஃப் ஜிஎல் டீம் யாரை போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை இந்த இடத்துல எடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் பட் ஜிஎல்ல இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அண்ட் கேப்டன் சான்ஸையும் மாற்ற போகிறோம் அக்ஷர் பட்டேலேருந்து இப்போ இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக யாரை கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை கொண்டு போவேன் ஏன்னா விஜய்சங்கர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் ஜிஎல்லில் யோசிச்சிருப்பாங்க பட் எனிவே அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்டனாக அல்லது வைஸ் கேப்டனாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியோராக கிடையாது நம்ம பிளேயராகவும் ட்ரை பண்ண போகிறோம் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல நம்ம வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்தே ஆகணும் ஏன் சொல்றேன்னா அவரை இந்த இடத்துல ஹர்டிக் பாண்டியாவை டிரா பண்ணிட்டு ஒரு இம்பார்டன்ஸ் பிளேஸ் நம்ம டிரா பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னா ஷியரா நம்ம எடுக்கக்கூடிய பிளேயரை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹர்டிக் பாண்டியா ஒரு ஹை பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர் விஜயசங்கர் அபோவ் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிறார் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற டீசென்டா பட் எனிவே அவர் பிளேயரா பிக் பண்ணி வைஸ் கேப்டன் யோசிச்சிருப்பாங்க பட் இந்த இடத்துல நம்ம வைஸ் கேப்டனா வைக்கிறோம் பிளஸ் நம்ம சொல்லியிருந்தோம் கேப்டனையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கேப்டன் தூக்கி யாருக்கு தர போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கு தர போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டைப் ஆஃப் டீம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிதிமன் சாகாவா அப்படியே வச்சுக்கிட்டோம் அண்ட் கேப்டன் அக்ஷர் பட்டேல இருந்து டேவிட் வார்னருக்கு கொடுத்துட்டோம் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கரை எடுத்து வந்திருக்கும் ஹர்திக் பாண்டியா பிக் பிளேயரை டிராப் பண்ணிட்டு விஜய் சங்கரை பிக் பண்ணிருக்கோம் இதுதான் தேடு டைப் ஆஃப் ஜிஎல் டீம் அண்ட் ஃபோர்த் டைப் ஆப் ஜிஎல் டீம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை சேமா வச்சுக்கிறோம் அண்ட் சங்கரை டிராப் பண்ணுறோம் அண்ட் அதர் பிளேயர் யாரை டிராப் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை ட்ராப் பண்ண போறோம் ரெண்டு பேரை டிராப் பண்ண போறோம் சங்கர் அண்ட் பிளிப் சால்ட் அண்ட் வைஸ் கேப்டனையும் மாத்தி தான் கொடுக்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பி என்ன பண்ண போறோம் ஃபோர்த் டைப் ஆஃப் ஜிஎல் டீம்ல விஜயசங்கரை எடுத்திருந்தோம் தேர்ட் டைப்ல விஜய் சங்கரை டிராப் பண்ணிட்டு திரும்பியும் ஹர்திக் பாண்டியாவுக்கே போறோம் அண்ட் பிலிப் சால்ட் என்ன சொல்லியிருந்தோம் ட்ராப் பண்ணிட்டு திரும்பியும் யார் எடுக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டேவை இந்த இடத்துல பிக் பண்ண போறோம் மணிஷ் பிக் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து மணிஷ் பண்ணி அவருக்கு என்ன பண்ண போறோம் வைஸ் கேப்டன் சான்ஸ் வைக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விஜய் சங்கர் வச்சிருந்தோம் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தோம் ஹர்திக் பாண்டே எடுத்துட்டு இந்த இடத்துல மணிஷ் பாண்டே எடுக்கிறோம் அவருக்கு வைஸ் கேப்டன் வைக்கிறோம் அண்ட் கேப்டன் தூக்கி சிப்மன் கில்லுக்கு வைங்க சேம் டீம்லயே வைக்கிறது ஒரு பெரிய ப்ராப்பரான விஷயமா இருக்காது ஏன்னா அந்த இடத்துல டேவிட் வாரோட டாப்ல ஃபெயிலியர் ஆனார்னா மனிஷ் பாண்டே சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால மனிஷ் பாண்டே நம்ம வைஸ் கேப்டனா வைக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல கேப்டன் வைக்கிறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அதனால சுப்மெண்ட் கில்லுக்கு எடுத்துட்டு போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டைப் ஆஃப் காம்பினேஷன் இதுல விஜய்சங்கர்ல ஹர்திக் பாண்டே அண்ட் வைஸ் கேப்டன் மனிஷ் பாண்டே நியூ பிளேயரை பிக் பண்ணியிருக்கோம் அண்ட் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் ஃபோர்த் டைப் ஆஃப் ஜிஎல் டீம் அண்ட் பிப்த் டைப்பில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷித் கானையே தூக்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் தான் இல்லைன்னு சொல்லு பட் இந்த இடத்துல நான் ரஷீத் கானை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை நம்ம உள்ள கொண்டு வரணும் அண்ட் வைஸ் கேப்டன் அவருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ரஷீத் கானே தூக்க இம்பார்டன்ஸ் பிளேஸ் அப்படின்னா அதுக்கு கேப்பபிளான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் குல்தீப் இந்த இடத்துல பிக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா குல்தீப் கொண்டு வரோம் அவருக்கு வைஸ் கேப்டன் வைக்கிறோம் காரணம் ஒரு ரஷீத் கான் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் அவரே இந்த இடத்துல டிரா பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு பதிலாக குல்தீப் யாது எடுத்துகிட்டு அவர் ஒரு பெட்டர் பவுலர் தான் அவருக்கு வைஸ் கேப்டன் தான் பெட்டர் ஆப்ஷன் ஆகியிருக்கும் அதனால குல்தீப் வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் சும்மன்கில் சேம் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்டிமா ஃபிஃப்த் காம்பினேஷன் அஞ்சாவது காம்பினேஷன் பார்த்துருக்கோம் அண்ட் சிக்ஸ்த் காம்பினேஷனை பொறுத்தளவு யாரை மாத்த போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னரை இந்த இடத்துல தூக்க போறோம் யாரை தூக்க போறோம் டேவிட் வார்னரை தூக்க போறோம் அண்ட் தென் இன்னொரு பிளேயரை யாரை வந்து எடுக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கு பதிலாக யாரை எடுக்க போறோம் அப்படின்னா பிளிப் சால்ட்டை இந்த இடத்துல பிக் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரை ட்ரா பண்ணிட்டோம் பிளிப் சால்ட்டை பிக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் கேப்டன் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல டேவிட் வார்னர் அட் த டாப் ஃபெயிலியர் ஆகிட்டார்னா இந்த டீம் நமக்கு கை கொடுக்கும் அட் சேம் டைம் யார் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா முகமது சமி இந்த இடத்துல விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டைப் ஆஃப் நம்ம டேவிட் வார்னரை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா கீழே பொறுத்தளவு முகமது சமிக்கு கேப்டன் டான்ஸ் வைக்கணும் அல்லது மிச்சல் மார்க்ஸ் வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா டாப் டேவிட் வார்னர் ஃபேவரி ஐட்டம் அந்த இடத்துல மிச்சல் மார்ஸ் ஒன் ஒன் வருவார் அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிக்கலாம் அதனால கேப்டன் சான்ஸை மாற்றி மிச்சல் மாஸ்க்கும் அண்ட் வைஸ் கேப்டன் சேம் குல்டிப் யாவதுக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த காம்பினேஷனை பொறுத்த அளவு அல்லது சேஃபா ட்ரை பண்ணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ட்ரை பண்ணலாம் சேஃப் அப்படிங்கிறத விட டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாதான் வின் பண்ண முடியும் ஜிஎல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல மிச்சல் மார்க்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டைப் ஆஃப் ஜிஎல் டீம் ஓவரால் ஒரு செவன் டைப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த சிக்ஸ் டைப் பார்த்துட்டோம் அண்ட் ஃபைனல் டைப் ஜிஎல் டீம்ல என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நூறு அகமத நம்ம மேக்சிமம் டீம்ல கொண்டு போயிருக்கோம் அண்ட் ஆன்ட்ரிக் நோர்கியாவையும் கொண்டு போயிருக்கோம் இந்த இடத்துல ஒரு பிளேயரை நம்ம டிராப் பண்ணணும் ஐ திங்க் நூறு அகமத வச்சுக்குவேன் அண்ட் ஆண்ட்ரிக் நோர்கியாவை டிராப் பண்ணுவேன் நோர்கியாவை இந்த இடத்துல டிரா பண்ணிட்டு அவருக்கு பதிலாக ரஷீத் கானா கொண்டு வருவேன் அண்ட் தென் கேப்டன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும் கேப்டன் வைஸ் திரும்பியும் அக்ஷர் பட்டேலுக்கே போகிறோம் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா முகமது சமி அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல் அண்ட் வைஸ் கேப்டன் முகமது சமி அண்ட் ஆண்ட்ரிக் நோர்காவை இந்த இடத்துல எடுத்துட்டு திரும்பியும் ரஷீத் கான டீம்குள்ளே கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டைப் ஆஃப் ஜிஎல் டீம் ஓவரால் இப்போ செவன் டைப் கொடுத்துருக்கேன் செவன் டைப்லையுமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டீம் மேக் பண்ணிக்கோங்க ஓவராலாக நீங்கள் ஒரு பத்து டீம் மேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியாது ஒரே ஒரு டீமை மேக் பண்ணிங்கன்னா தான் கரெக்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்சஸ் பண்ணி அண்ட் யாருக்கு பதிலாக யாரை கரெக்டாக எடுக்கணும் கீழே அப்படிங்கறதும் உங்களுக்கு புரியும் அதனால ஒரு டைப் ஆப் டீம் உங்களுக்கு வச்சு ஜஸ்ட் ஒரு செவன் டைப் ஆஃப் டீம் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி காட்டினேன் ஓவரால் இந்த மாட்டோம் காம்பினேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஷியூராக ஜிஎல் அப்படிங்கிறது வின் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த செவன் டைப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃப்டர் லைன் அப் அப்படின் ஜிஎல் டீம் எக்ஸ்பெஷலி இந்த ஒரு மேட்சுக்கு நான் டெலகிராமில் ஷியூராக அப்லோட் பண்ணுவேன் அதனால் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் டீம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் கைஸ் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பை